நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தது சென்னை ஐஐடி. ஒன்றிய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட பட்டியலில் அனைத்து பிரிவிலும் முதலிடம். சென்னை புறநகர் ரயில் சேவை மாற்றம், மேலும் 4 நாட்கள் நீட்டிப்பு. வரும் 15ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் 18ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு. அதானி குழுமம் தொடர்பான வழக்குகளை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்ற வேண்டும். ஹிண்டன்பர்கின் புதிய அறிக்கையை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்திற்கு காங்கிரஸ் கட்சி கோரிக்கை. விசாரணை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் வழக்கின் விசாரணையை எப்போது தொடங்குவீர்கள்? ஜாமீன் மனு மீதான விசாரணையில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஆரணி அருகே நாக நதியாற்றில் வெள்ளப்பெருக்கு. நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி நகராட்சிகள் மாநகராட்சிகளாகின. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய மாநகராட்சிகளை தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்பு. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் போதைப்பொருட்கள் எரித்து அழிப்பு. மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோத ஆயுத கிடங்கு கண்டுபிடிப்பு. புத்தம் புதிய துப்பாக்கிகளை பெண் ஒருவர் சுத்தம் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியதால் அதிர்ச்சி. சூர்யா, சிறுத்தை, சிவா கூட்டணியில் உருவாகும் கங்குவா படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. திகிலீட்டும் வசனங்களுடன் கூடிய காட்சிகளை வரவேற்று கொண்டாடும் ரசிகர்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.